பட்டு பட்டுன்னு நெருப்பு. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவு, ரெண்டு கப்பு சக்கரை. ரெண்டு கப்பு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லை 1.5 கப் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் தான் சக்கரை எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறத நம்ம விட்டு நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி கலக்க போகிறோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடலை மாவை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். நாம் ஒரு 2 நிமிஷம் கடலை மாவு வந்து வறுபட்டுருது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். நாம் கடலை மாவு சளிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கும். ஸோ இப்போ சக்கரை வந்து ஒரு 1.5 கப் சக்கரை வந்து இந்த பேனில் போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நாம் சக்கரை முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து 1.5 கப் சக்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா 1 கம்பி பதம் வரணும். ஸோ அது வரட்டும். 1 கம்பி பதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த 1 கம்பி பதம் வந்தால் தான் மைசூர் பாக் நல்லா வரும். நான் எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கடலை மாவு வறுத்துட்டோம் இல்லையா, இது வந்து எதுக்காகனா பச்சை வாசனை போகிறதுக்காக கடலை மாவு வறுத்துட்டோம். நெய் வந்து 1 கப் நெய் வந்து ரொம்ப சூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெய் உருகினா போதும். 1 கப் நெய் உருகி எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இப்போது இதில் இந்த கடலை மாவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் வரல, இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். இதை பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதான் ஒத்த கம்பி பதம். தெரியுதா உங்களுக்கு? நம்ம நெய்யில் கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அடுப்பு வந்து பெருசாக வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சுட்டு கலருங்க. பாருங்க, நம்ம மாவு கரைச்சி விடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், 1 கப் நெய் விட்டுருந்தேன் பண்ணியிருந்தோம், நெய்யெல்லாம் இழுத்துருது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நாம் இன்னும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருவோம். நம்ம வந்து ஒரு 1.5 கப் நெய் எடுத்து வச்சுருந்தோமா, ஸோ 1.5 கப் நெய் விட்டாச்சு. 1 கப்பு வந்து முதல்ல உருக்கிட்டு மாவு வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணோம். அடுத்த 1/2 கப்பு வந்து இப்போ விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும் பாருங்கள். நெய் இப்போ வருங்க, ஓரத்தில் இப்போ தான் வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா வரணும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னா 1/2 கப் எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போது. அதே மாதிரி மைசூர் பாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கு வந்து நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம விட்டுடலாம். இது நல்லா செட் ஆகட்டும். இப்போ சூடாக எடுக்க வேணாம், ஒரு 1/2 ஹவர் ஆகுது ஆறணும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து, நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகிடுது, எடுத்துருவோம் நம்ம. இது வந்து அப்படியே எடுத்துருவோம் நம்ம. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் மைசூர் பாக் நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். 1 கப்பு கடலை மாவு, 1.5 கப்பு சர்க்கரை, அதே மாதிரி நெய் வந்து ஒரு 2 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப்பு விடுங்க, அப்புறம் வேணும்னா இன்னொரு 1/2 கப்பு விட்டுக்கலாம். ஸோ 2 கப்பு நெய் எல்லாம் வச்சுட்டு கரெக்டாக பண்ணி, இதே மாதிரி அந்த பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம். அந்த 1 கம்பி வந்ததுக்கப்புறமா டக்குன்னு போட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். மைசூர் பாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.